எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2024 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன தி ஏஜ் அப்படிங்கிற சீரீஸில் இருக்க எபிசோட்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் இதுக்கு முன்னாடியே எபிசோட் 1-6 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே என்ன நடக்குங்கிறது தெரியும். அதுக்கான லிங்க்கு மேலே ஐஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருவாங்க. இப்போ நம்ம இந்த விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். 4-5 ஆன்டி தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா வெளியில் இருக்க மெயின் ஹாலில் இருக்க டிஜிட்டல் போர்டில் ஹாப்பி எண்டிங்னு போட்டிருக்கு. எல்லாம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அவங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை மட்டும் காணும். எங்கடா அவன் பார்த்தா அவள் ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கா மூஞ்சில் ரத்தத்தோட. அடி ஆண்டி கனவு விட்டு வெளியே வாடின்னு வந்து பார்த்தா அங்கே கட்டப்பட்டிருந்த ஃப்ளோர் 8 அரக்கியையும் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சியும் அப்புறம் ஃப்ளோர் 6 முரடன் எல்லாரும் ரிலீஸ் ஆகி நம்ம ஃப்ளோர் 3 ஹீரோ, ஃப்ளோர் 7 அறிவாளி, அப்புறம் ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கலை போட்டு பொல பொலன்னு பொறந்துக்கிட்டு இருக்காங்க. அடி பாவி ஆண்டி, உன்னை ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், யார்டி நீ அப்படின்னு கேட்க அந்த ஆண்டி எப்படி இந்த ஃப்ளோர் 5 எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. அதில் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக உள்ளே வந்திருக்காங்க அவ்வளோதான். ஆனால் அவளை பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸும் இங்கே இல்லை. அப்போ ஃப்ளோர் 6 மூட எல்லாரையும் பிடிச்சி கட்டி போட்டு இந்த லேடி ஆண்டியை மட்டும் தனியாக கட்டி போட்டு உன்னால் தான் செல்லும் நான் ரிலீஸ் ஆனேன், உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மற்றவங்களாம் போட்டு தர்ம அடி அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மெயின் ஹாலில் இருக்க லிஃப்ட் மூலிமா ஒரு கன்னும் 4 புல்லட்டும் ஃப்ளோர் 6 முரடும் வாங்குகிறான். எல்லோரையும் போட்டு அடி அடினு அடிச்சுட்டு, யார் என் காலில் இருக்க நகத்தை பிடுங்குறது, நீங்களாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா அடி கம்மியாக விடும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல யாருமே ஒத்துக்கல. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு எல்லோரையும் முட்டி போட வச்சு எல்லார் தொடையிலையும் கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சுடவா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் 7 தான் மாட்டுறாரு. கண்ணுக்குள்ளே ஒரே ஒரு புல்லட்டை போட்டுக்கிட்டு, உன் லக்கே எப்படி வேலை செய்யுது, நீ பண்ணியா இல்லையா சொல் அப்படின்னு கேட்க, ஃப்ளோர் 7 இல்லை நான் பண்ணலை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் எல்லாம் தான் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம் சொல்லுங்கன்னு கேட்க, ஃப்ளோர் 7 இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இல்லை நீ தானே என்ன போன தடவை மாட்டி விட்ட, கண்டிப்பாக நீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவன் தலையில் சொல்கிறான். பேட் லக், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஃப்ளோர் 7 காலில் சுடு போட்டுறது. அடுத்ததாக ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள்கிட்ட, ஏ உனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கால் தான், அந்த காலையும் நான் இப்போ சுட போகிறேன் ஒழுங்காக உண்மையாக சொல்லுன்னு கேட்க, ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள், ஐயா ஐயா என்னை சுற்றாதீங்கய்யா, நான் உங்கள் கால் நகத்தை போடுங்களையா சார், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு காலையா, அதை விட்டுருங்கய்யா விட்டுருங்கய்யா அப்படின்னு கெஞ்சுறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இங்கே கேமரா இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ரூம்லேயும் கேமரா இருக்கு இல்லையா, அதில் சிசிடிவி மூலிமா அன்றைக்கி நடந்த ஃபுட்டேஜாக வாங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு ஃப்ளோர் 6 மொரடனுக்கு. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஃப்ளோர் 6 மொரடன் ஓடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃப்ளோர் 8 அரைக்கி, நான் பாரு நான் போகிறேன் நான் போய் நம்ம ரூமில் பார்க்கலாமான்னு சொல்லி ஃப்ளோர் 6 மொரடனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேகமாக போய் ஃபுட்டேஜை காசு கொடுத்து வாங்குறாங்க. உண்மையான கல்பிரிட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே இருக்க ப்ரொஜெக்டரில் ஓட ஆரம்பிக்குது. அதை பண்ணது வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் தான். மயக்க மருந்தை போட்டு அவன் நகத்தை வெட்டி எடுத்திருக்கான். இதை கீழே ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ ஹீரோ ஏன் ஜோக்கர் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க, அதுக்கு ஜோக்கர் அங்கிள் நான் பழி வாங்க தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை இல்லை நீ பணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இங்கே இன்னொரு உண்மை வெளியே வருது. அது என்னென்னா ஃப்ளோர் 1 ஜோக்கர் அவன் கால் நகத்தை மட்டும் பிடுங்கலை, அவன் மேலே அதுவும் அவன் மூஞ்சில் யூரின் பாஸ் பண்ணியிருக்கான். இதனால தான் ஃப்ளோர் 6 முரடன் தனியாக போய் பார்க்கலான்னு பார்த்தான், இந்த அரக்கி கூட வந்துட்டான். இதனால் அவன் ரொம்ப வெறுப்பாக்கி டெய் கிளட்டு பயில இன்றைக்கி ஒன்று கொல்லாமல் விடமாட்டேனான்னு வேகமாக ஓடி வர, இப்போ தான் உண்மையான அரக்கி ஃப்ளோர் 8 வெளியே வர ஆரம்பிக்கிறா. படிக்கட்டில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்த ஃப்ளோர் 6 முரடனை கன் ஷாக் கொடுத்து அவனை கீழே விழ வச்சிடுறா. இதனால் படிக்கட்டில் எசக்க பெசக்காக விழுந்து அவன் முதுகெலும்பு உடஞ்சிடுது. டெய் இது என்னடா பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கே, இப்போ உண்மையான சர்வாதிகார ஆட்சி ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க, இங்கே யாருக்குமே கருணை இல்லை. எல்லாரையும் அவங்கவுங்க ரூமில் கட்டி போட்ட ஃப்ளோர் 8 தன்னை விடுவிச்ச ஃப்ளோர் 5 ஃப்ளோர் 4 அழுமூஞ்சியை தன்னோட அல்ல கையாகவும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் கட்டி போட்டு தன்னோட காசு மூலிமா 24/7 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மூலிமா சுய இன்பம் அடைகிறா. அது அவளுக்கு பத்தலை, இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். ஆனால் இங்கே எல்லாமே பண்ணியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் அவளுக்கு ஒரு கொடூரமான யோசனை வருது. அது என்னென்னா எல்லாரையும் கட்டி போட்டு அவங்க தலையில் ஒரு பவுலை மாட்டி வச்சுட்டு அதில் தண்ணியை வாயளவு ஊற்றிடுறான். கண்ணை ஒரு டிவைஸ் வச்சு எப்பயும் திறந்தே வச்சுருக்க மாதிரி தூக்கம் வராமல் விடாமல் அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். இதுக்கு பேர் ஸ்லீப் டிப்ரிவேஷன் டார்ச்சர். இதில் சாப்பாடு தண்ணியெலாம் டைமுக்கு வந்துடும், நீங்கள் சாப்பிட்றனாலும் உங்களுக்கு குளுக்கோஸ் போட்டு உங்களை உயிரோடு வச்சுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தூக்கம் கிடையாது, ஹலுசினேஷன் வர ஆரம்பிக்கும். அதில் நம்ம ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாற கண்ட கண்ட விஷயத்துலாம் நடக்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. அதில் இவரை மட்டும் கட்டி போட்டு வச்ச மாதிரியும் மற்றவங்களாம் தப்பிச்சு இந்த ஷோ விட்டு வெளியே போகிற மாதிரியும் யோசித்து ஹலுசினேஷனில் கண்டபடி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் 4-8 ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கே இதெல்லாம் ஒரு கட்டத்தில் வெறுத்துடுது. வெறுத்து அவள் இவங்களை ரிலீஸ் பண்ணுவான்னு பார்த்தா
இல்லை இல்லை எனக்கு என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லி பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன ஒரு கருமாந்திர பெயிண்டிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பேர், அந்த பெயிண்டிங்க்கு. அதுக்கு பேர் வந்து ஃப்ளோர் ஃபைன்னு வைக்கிறான். எதனால்னா இது எல்லாமே நடக்கிறது ஃப்ளோர் ஃபைவ் இவங்களை ரிலீஸ் பண்ணதால தான். இது கூடவே இருக்க ஃப்ளோர் ஃபோர் அழுமூஞ்சிக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்காமல் போக ஆரம்பிக்குது. தான் வரைஞ்ச கேவலமான ஓவியத்துக்கு தனக்குத்தானே பர்ஸு ஒரு நாய்க்குட்டின்னு கிஃப்ட் பண்ணிக்கிறா ஃப்ளோர் எயிட் அரக்கி. ஃப்ளோர் ஃபோர் தன்னோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அதில் ஒன்று தான் ஃப்ளோர் ஒன் ஜோக்கர் அங்கிளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறான். தான் அவன் பல்ல புடுங்கினதுக்கு சாரி கேட்குறாரு. அவள் அதெல்லாம் விடுங்க, உங்களை இப்படி கட்டி போட்டதில் நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக கஷ்டமாக தான் இருக்குது. நான் வெளியே போய் என்கிட்ட இருக்க நிறைய காசு வச்சு நான் வந்து புதுப்பல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர், உனக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நாம் ரூமை மாற்றிக்கலாம். நீ ஃப்ளோர் எயிட்டுக்கு இருக்க ரூமுக்கு போனோன்னா நீயும் அதிகமாக சம்பாதிக்கலாம், நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிக காசு வரும்னு சொல்கிறாரு. ஏய் என்னம்மா சொல்கிற நீ, என்னது இது சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த ஆள் இந்த ஷோக்கு வந்த உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ஃப்ளோர் ஒன்ல இருக்கோம், அதனால தான் நமக்கு காசு கம்மியாக கிடைக்குது, இதுவே நம்ம மேல் ஃப்ளோர்ஸ்க்கு போனால் அதிக காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அதுக்காக அங்கே இருக்க டெலிஃபோன் மூலிமா ஃப்ளோரை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க 1 பில்லியன் அமௌண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆள் உங்களுக்கு எத்தனை நாள் இங்கே இருக்கணும்னு கேட்டதுக்கு நான் 1 பில்லியன் சம்பாதிக்கிற வரை இங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு. அடா பாவி, உனக்கு இங்கேருந்து வெளியே போகணும்னு ஆசையே இல்லையாடா. இதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. அடுத்து ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. இந்த ஃப்ளோர் ஒன் ஜோக்கர் அங்கிளோட கேவலமான பேராசினால் எல்லாருமே உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளோர் எயிட் அரக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தப்பிப்பாங்களா இல்லை மாட்டாங்களா, இதோட இதோட எண்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு நாம் பொறுத்திருந்து அடுத்த லாஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.